மார்ச் 1 திசை திரும்பாத கேள்வி. யோவான் 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். பேதுரு புதுமையாக ஒன்றும் கூறவில்லை. மத்தேயு 26:33-35 பார்க்க. இயற்கையான தனித்தன்மை அறிக்கையிட்டு உறுதி செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கேள்வி ஏற்படுத்திய வேதனையினால் மாத்திரமே உண்மையான அன்பு வழிபட்டது. ஒரு நல்ல மனிதனை மக்கள் நேசிப்பது போன்றே பேதுருவும் இயேசுவை நேசித்தார். இது இயற்கையான அன்பு. இது சற்று ஆழமாக சென்றாலும் தனித்தன்மையின் மையத்தை தொடாது. உண்மையான அன்பு வார்த்தைகளால் மாத்திரம் வெளிப்படாது. என்னை மனுஷன் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ என்று இயேசு கூறிய போது, வார்த்தைகளினால் உள்ள அறிக்கையை மாத்திரம் குறிப்பிடாது, செய்கையினாலும் அவருடைய அன்பை அறிக்கையிட வேண்டுமென்றே எதிர்பார்க்கிறார். நம்முடைய வஞ்சக நிலையினால் வேதனை அடையாத வரையிலும் தேவனுடைய வசனம் நம்மில் செயல்பட முடியாது. பாவம் புண்படுத்துகிறதை விட தேவனுடைய வசனம் அதிகமாய் புண்படுத்தும். ஆண்டவருடைய கேள்வி உணர்ச்சியை அதிகரிக்க செய்கிறது. ஆண்டவர் இயேசுவால் புண்படுத்தப்படுவதே எல்லா அனுபவங்களிலும் மிகச் சிறந்ததாகும். அது இயற்கையான முறையில் புண்படுத்துவதோடு ஆழமான ஆழத்துவத்திலும் புண்படுத்துகிறது. தேவனுடைய வசனம் ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கத்தக்கதாக ஊடுருவ குத்துகிறது. ஆண்டவருடைய கேள்வி கற்பனை அல்ல. அவர் உன்னிடத்தில் நேரடியாக பேசும்போது அது உன்னை அதிகம் புண்படுத்துவதால் இனிமையாக உரையாட உன்னால் கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய பிள்ளைகளை புண்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதுவே பெரிய வெளிப்படுத்துதலின் ஆரம்பமும் ஆகும். இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.